குட் ஈவினிங் டு ஆல். இன்னைக்கு ஒரே நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃபர்ஸ்ட் நியூஸ், தி வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், சோ WMO சொல்லுவாங்க, தி வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், வானிலை பத்தி சொல்றது, ஓகேங்களா? வேர்ல்ட் லெவல்ல வானிலை பத்தி சொல்ற ஒரு ஆர்கனைசேஷன். சோ இவங்க வந்து ஒரு ரீசெண்டா ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்காங்க. என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? சோ இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, கிரீன் ஹவுஸ் கேசஸ்ல இருந்து அந்த கேசஸ் ரிலேட்டடா எவ்வளவு வந்து மெஷர்மெண்ட் இருக்கு அப்படின்றத இது பண்ற மாதிரி, ஓகேங்களா? பசுமை இல்ல வாயுன்னு சொல்லுவாங்க. சோ நம்மளோட பிளானட்டுக்கு வந்து அது நிறைய வாமாவே வச்சிருக்கிற மாதிரி இருக்கும், ஓகேங்களா? சோ புவி வெப்பமயமாதல்னு சொல்லுவாங்க இல்லையா. சோ அந்த மாதிரி இந்த கிரீன் ஹவுஸ் கேசஸ்னால நம்மளோட பிளானட் வந்து எவ்வளவு வந்து வார்ம் ஆகுது, எவ்வளவு பொல்யூட் ஆகுது, சோ அந்த கேஸ்னால எவ்வளவு பொல்யூஷன் இருக்கு, அது ஸ்பேஸ் பேஸ்டாவும் ஆர் சர்ஃபேஸ் பேஸ்டாவும் ஒரு ஸ்டாண்டர்டைஸ்டான ஒரு மெஷர்மெண்ட், ஓகேங்களா? சோ அட் அ டயத்துல அக்யூரேட்டா ஒரு ஃபாஸ்டான ரிப்போர்ட் சப்மிட் பண்ற மாதிரியான ஒரு ஸ்ட்ரக்சர் தான் இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சர், ஓகேங்களா? அந்த கிரீன் ஹவுஸோட எஃபெக்ட் நம்மளோட பிளானட்ல எந்த லெவல்ல இருக்கு, என்ன மெஷர்மெண்ட்ல இருக்கு அப்படின்றத அப்பப்ப உள்ள டேட்டாவை ரொம்ப ஃபாஸ்டாவும் ரொம்ப ஷார்பெஸ்டாவும் கொடுக்குற மாதிரியான இந்த இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை வந்து இன்ட்ரடியூஸ் கொடுத்துருக்குறாங்க, ஓகேங்களா? ஸோ இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் நேம் பாத்தீங்கன்னா, குளோபல் கிரீன் ஹவுஸ் கேஸ் மானிட்டரிங் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். ஸோ இது இன்ட்ரடியூஸ்டு பை வேர்ல்ட் மெட்டீரியாலஜிக்கல் ஆர்கனைசேஷன், தட் இஸ் WMO. ஸோ செகண்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இஸ்ரோ. ஸோ இஸ்ரோ ரிலேட்டட் ஒரு இண்டோ பிரெஞ்ச் சேட்டலைட், ஓகேங்களா? ஸோ இந்தியன் அண்ட் பிரான்ஸ் ரெண்டும் கம்பைன் பண்ணி ஒரு சேட்டலைட் வந்து 2011 வந்து லான்ச் பண்ணாங்க. ஸோ அதுதான் மெகா டிராபிகூஸ் 1 MT1 சொல்லுவாங்க, மெகா டிராபிகூஸ் 1. ஸோ இதோட லைஃப் ஸ்பேன் ஆயுட் காலம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 10 வருஷம். 2011 இருந்து லான்ச் பண்ணாங்க, 2021 வரைக்கும் இது ஆபரேஷன்ல இருந்தது, ஓகேங்களா? சோ 10 இயர்ஸ் லைஃப் ஸ்பேன்ல. சோ இது 2021க்கு அப்புறம் செயலிழந்து போச்சு, ஓகேங்களா? டீகமிஷன் ஆயிடுச்சு. சோ அகைன் இதை வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க, ஓகேங்களா? சோ இந்த மெகா டிராபிகூஸ் 1 MT1, தட் இஸ் இண்டோ பிரெஞ்சு சேட்டலைட், இட் வாஸ் அகைன் ரீஎன்ட்ரி இன்ட்ரடியூஸ்டு பை இஸ்ரோ, இந்தியன் ஸ்பேஸ் ஏஜென்சி. இஸ்ரோ வந்து அகைன் இதை வந்து ரீஎன்ட்ரி கொடுக்குறாங்க, மெகா டிராபிகூஸ் 1. சோ தேர்ட் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யாஷாங் ஃபெஸ்டிவல். சோ யாஷாங் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒரு 5 டேஸ் வந்து மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ற ஒரு ஃபெஸ்டிவல். சோ இப்ப ரீசெண்டா எல்லாரும் ஹோலி செலிப்ரேட் பண்ணாங்க இல்லையா. சோ இந்த மணிப்பூர்ல இது வந்து இந்த யாஷாங் ஃபெஸ்டிவல் அப்படின்றது ஒரு ஹோலியோட ஒரு டைப் தான், மணிப்பூரோட ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹோலியை தான் அங்க யாஷாங் ஃபெஸ்டிவல் அப்படின்னு 5 டேஸ் கண்டினியூஸா வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது என்ன கேலண்டர் வைஸ் வந்து செலக்ட் பண்றாங்க அந்த 5 டேஸ் அப்படின்னு பாத்தீங்கன்னா, மெய்தி லூனர் கேலண்டர். சோ அதுல பௌர்ணமி வரும் இல்லையா, ஃபுல் மூன் ஆஃப் லெம்டா. சோ லெம்டா அப்படின்றது ஃபெப் மார்ச்ல வர ஒரு பௌர்ணமியில வர அந்த இயர் அந்த டேஸ் கால்குலேட் பண்ணி தான் அந்த யாஷாங் ஃபெஸ்டிவல் வந்து செலிப்ரேட் பண்றாங்க. சோ இது மணிப்பூர்ல செலிப்ரேட் பண்ற ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல், ஓகேங்களா? சோ நம்ம ஞாபகம் வச்சுக்க வேண்டியது, மணிப்பூரோட ஒரு இம்பார்ட்டன்ட் ஃபெஸ்டிவல் யாஷாங் ஃபெஸ்டிவல், தட்ஸ் ஒரு வெர்ஷன் ஆஃப் ஹோலி தான். சோ ஃபோர்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, மத்திய பிரதேஷோட CM சிவராஜ் சிங் சௌகான் ஒரு ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்கிறாரு. சோ இதுக்கு பிஃபோரா நம்ம இதுக்கு ப்ரீவியஸ் டே நியூஸ்ல கூட பாத்திருந்தோம், உத்தரகாண்ட் CM கூட ஒரு ரீசெண்டா ஒரு நியூஸ் வந்து கொடுத்திருந்தாரு. சோ என்ன கொடுத்திருந்தாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏக்கல் மகிலா ஸ்வரோஜ்கர் யோஜனா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கேர்ள்ஸுக்கான ஒரு செல்ஃப் எம்ப்ளாய்மெண்ட் ஸ்கீம் வந்து கொடுத்திருந்தாரு. ஸோ இதுவுமே விமன் ரிலேட்டட் ஸ்கீம் தான். ஸோ யார் கொடுத்துருக்குறாங்க அப்படின்னா, மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட். ஸோ CM யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிவராஜ் சிங் சௌகான். ஸோ இவர் என்ன கொடுத்துருக்குறாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மந்த்லி ஒன்ஸ் வந்து எலிஜிபிளான விமனுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்கறதா இந்த ஸ்கீம். ஸோ இந்த ஸ்கீமோட நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, லாட்லி பேனா, ஓகேங்களா? ஸோ மத்திய பிரதேஷ் கவர்மெண்ட் launched one scheme that is for women, Laadli Behna. So இது எலிஜிபிளான விமனுக்கு 1000 ரூபீஸ் கொடுக்குற மாதிரியான ஸ்கீம். ஸோ மத்திய பிரதேஷோட CM ஞாபகம் வச்சுக்கோங்க, சிவராஜ் சிங் சௌகான். ஸோ இப்போ 5th one. ஸோ 5th one இப்போ ரீசெண்டா எலெக்ஷன் நடந்ததுல எல்லாரும் ரிசல்ட்ஸும் வந்துருச்சு. ஸோ அகைன் எல்லாருமே ஒரு ஓத் எடுத்துட்டு CM-ஆ வந்து அப்பாயிண்ட் ஆயிட்டு இருக்காங்க. ஸோ திரிபுராவோட CM இப்ப யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மாணிக் சகா, ஓகேங்களா? மாணிக் சகா, இது இவர் வந்து செகண்ட் டைம் வந்து சீஃப் மினிஸ்டரா இருக்கிறாரு. இவர் வந்து திரிபுராவோட 13th CM-ஆ
ஓத் எடுத்திருக்கிறாரு ஓகேங்களா. சோ அப்பாயிண்ட் ஆயிட்டாரு மாணிக் சகா. சோ சிக்ஸ்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட மேக் இன் இந்தியா ஸ்கீம் வந்து எல்லாமே எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும். மோஸ்ட்லி நமக்கு தேவையான ப்ராடக்ட்ஸ் எல்லாம் இந்தியாலே நம்ம மோஸ்ட்லி இனி ப்ரொடியூஸ் பண்ண பார்ப்போம் அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்கீம் வந்து சென்ட்ரல் கவர்மெண்டோட ஸ்கீம் வந்து கொடுத்திருந்தாங்க மேக் இன் இந்தியா. அது டிஃபென்ஸ் செக்டர்ல வந்து மோஸ்ட்லி நம்ம அதர் கண்ட்ரீஸ்ல இருந்து எதுவும் வாங்காம நம்மளே வந்து கொஞ்சம் ப்ரொடியூஸ் பண்ணிக்கலாம் அப்படின்ற மாதிரியான ஒரு இது இருந்தது. சோ இப்ப என்ன பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, நம்மளோட இந்தியன் நேவி ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேரை வந்து ஒரு பிரைவேட் இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருந்து வாங்கியிருக்கிறாங்க ஓகேங்களா. இதுக்கு முன்னால வாங்கினா கூட அது கவர்மெண்ட் இண்டஸ்ட்ரீஸ்ட தான் வாங்கினாங்க. சோ ஃபர்ஸ்ட் டைம் வந்து பிரைவேட் இண்டஸ்ட்ரி இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சப்மரைன் வாங்கியிருக்கிறாங்க. அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர், தண்ணிக்கு கீழே ஓகேங்களா, தண்ணிக்கு கீழே போற மாதிரியான ராக்கெட் பேஸ்ட் ஒரு ஆன்டி சப்மரைன் வார்ஃபேர் வந்து வாங்கியிருக்கிறாங்க. சோ இது வந்து ஒன் ஆஃப் த மேஜர் சக்சஸ் கூட சொல்றாங்க. ஏன்னா மேக் இன் இந்தியா இன் டிஃபென்ஸ் செக்டர்ல இப்ப ஃபர்ஸ்ட் டைம் நம்மளோட இந்தியன், அதுவும் பிரைவேட் இந்தியன் இண்டஸ்ட்ரியில இருந்து ஒரு சப்மரைன் வந்து வாங்கியிருக்கிறோம். சோ இட் இஸ் ஒன் ஆஃப் த சக்சஸ் ஆஃப் த ஸ்கீம் மேக் இன் இந்தியா, அதுவும் இன் டிஃபென்ஸ் செக்டர். சோ ரிசீவ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, ரிசீவ்டு பை இந்தியன் நேவி. சோ செவன்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சிஐஎஸ்எஃப் மோஸ்ட்லி தெரிஞ்சிருக்கும், சென்ட்ரல் இண்டஸ்ட்ரியல் செக்யூரிட்டி ஃபோர்ஸ். சோ இதோட ரைசிங் டே வந்து வருஷ வருஷம் மார்ச் 10 வந்து செலிப்ரேட் பண்றாங்க. இந்த சிஐஎஸ்எஃப் வந்து ஃபவுண்டிங் இயர் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா 1969. சோ 1969 இருந்து இந்த வருஷம் பாத்தீங்கன்னா அது வந்து 54th சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே ஓகேங்களா. சோ அவங்களோட எஃபோர்ட்ஸையும் கான்ட்ரிபியூஷனையும் அப்ரிசியேட் பண்ற மாதிரி ஒரு ஒரு வருஷமும் மார்ச் 10 வந்து சிஐஎஸ்எஃப் ரைசிங் டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. சோ சிஐஎஸ்எஃப் ஓட ஃபவுண்டிங் இயர் 1969 மார்ச் 10, எவ்ரி இயர் சிஐஎஸ்எஃப் ரைசிங் டே வில் பி செலிப்ரேட்டட். சோ எய்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தோனேஷியாவோட கேபிட்டல் வந்து ஜகார்த்தான்னு சொல்லிட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். பட் இப்ப என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜகார்த்தால இருந்து அவங்க பார்னியோ அப்படின்ற ஒரு கேபிட்டலுக்கு வந்து சேஞ்ச் ஆகுறாங்க, ஒரு பிளேஸ வந்து கேபிட்டலா மூவ் பண்றாங்க ஓகேங்களா. சோ ஏன் இந்த சேஞ்ச் அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜகார்த்தா ஏன் அவங்களுக்கு பெஸ்டா இல்ல அப்படின்னா, அந்த ஏரியா வந்து அவங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகும், அந்த ஏரியா அவங்களுக்கு ரொம்ப கன்ஜஸ்டட் ஆகும், சீ வாட்டரை வந்து சிங்க் பண்ற மாதிரியாகவும், எர்த்க் வேக்குக்கு நிறைய ஆளாகிற மாதிரியாகவும் இந்த ஜகார்த்தா இருக்கிறதுனால இந்தோனேஷியா வந்து இப்ப ஜகார்த்தால இருந்து பார்னியா வந்து கேபிட்டலா மாத்திக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சோ எல்லா செட்டப்பும் அந்த பார்னியால நடந்துட்டு இருக்கு ஓகேங்களா. சோ நைன்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு விமன் ஆபீசர் ஃபர்ஸ்ட் கமாண்ட் அப்பாயின்மெண்டா வந்து ஆயிருக்காங்க ஓகேங்களா. சோ இதுதான் ஃபர்ஸ்ட் டைம் இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு கமாண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு விமன் ஆபீசருக்கு கிடைக்கிறது ஓகேங்களா. சோ அப்பாயிண்ட் ஆனவங்க நேம் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சாலிஷா தாமி, அவங்க வந்து ஒரு குரூப் கேப்டன். குரூப் கேப்டன் சாலிசா தாமி அப்படின்றவங்களதான் இங்க ஒரு ஃபர்ஸ்ட் கமாண்ட் அப்பாயின்மெண்ட் ஒரு இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல வந்து நமக்கு கொடுத்துருக்குறாங்க. அது எங்க அவங்க செலக்ட் ஆயிருக்கிறாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஃப்ரண்ட் லைன் காம்பேட் யூனிட் இந்த வெஸ்டர்ன் செக்டர்ல ஓகேங்களா. சோ இந்த வெஸ்டர்ன் செக்டர் தட் இஸ் இன் ஏர்ஃபோர்ஸ், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஃபர்ஸ்ட் டைம் ஒரு விமன் ஆபீசர் ஃபர்ஸ்ட் கமாண்ட் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. சோ அந்த செலெக்ஷன் யார் பண்ணிருக்காங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, குரூப் கேப்டன் சாலிசா தாமி. சோ டென்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, நமக்கு சைனாவோட பிரசிடென்ட் ஷி ஜின்பிங்னு நமக்கு ஆல்ரெடி தெரியும். இப்ப அகைன் நடந்த எலெக்ஷன்ல அவர் அகைன் செகண்ட் டைம் வந்து அவரே பிரசிடென்டா வந்து செலக்ட் ஆயிருக்கிறாரு ஓகேங்களா. செகண்ட் டைம் இல்ல, அது தேர்ட் டைம் ஓகேங்களா. சைனால இது நடக்கிறது ரொம்ப அபூர்வமான ஒண்ணுதான். அதுவும் இவர் வந்து இப்ப தேர்ட் டைமா சைனாவோட பிரசிடென்டா அகைன் வந்து செலக்ட் ஆயிருக்கிறாரு ஷி ஜின்பிங். சோ லெவன்த் நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, வேர்ல்டு கிட்னி டே. சோ இந்த வருஷம் வந்து மார்ச் 9 செலிப்ரேட் பண்றாங்க. எல்லா வருஷமும் மார்ச் 9 செலிப்ரேட் பண்றது இல்ல. சோ வேர்ல்டு கிட்னி டே வந்து எப்படி செலிப்ரேட் பண்றாங்க அப்படின்னா, ஒரு ஒரு வருஷம் மார்ச்ல செகண்ட் தேர்ஸ்டே வந்து வேர்ல்டு கிட்னி டேன்னு செலிப்ரேட் பண்றாங்க. சோ அந்த வைஸ் பார்க்கும்போது இந்த வருஷம் மார்ச் 9 தான் வந்து வேர்ல்டு கிட்னி டேயா இது பண்றாங்க. இது கிட்னி ஹெல்த்தை பத்தின அவேர்னஸ் வந்து இன்னும் ரைஸ் பண்ணணும் அப்படின்றதுக்காக இந்த இயர் டெடிகேட் ஆயிருக்கு. சோ 12th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் ஓகேங்களா. சோ சமூகத்துல நடக்கிற அநீதிக்கு எதிராக போராடுற ஃபீமேல் ஜட்ஜஸ் ஹானர் பண்ற விதமா இந்த டே வந்து செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா. சோ எவ்ரி இயர் மார்ச் 10 ஓகேங்களா, இது இன்டர்நேஷனல் லெவல்ல இது வந்து டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் வந்து இந்த டேயா செலிப்ரேட் பண்றாங்க ஓகேங்களா.
சோ ஃபைட் அகெயின்ஸ்ட் சோசியல் இன்ஜஸ்டிஸ், சோ சமூக அநீதிக்கு எதிராக போராடுற எல்லா ஃபீமேல் ஜட்ஜஸும் ஹானர் பண்ற விதமா இந்த மார்ச் 10 வந்து இன்டர்நேஷனல் டே ஆஃப் விமன் ஜட்ஜஸ் அப்படின்னு வந்து செலிப்ரேட் பண்றோம். சோ 13th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஏசியன் சொல்லுவாங்க, ASEAN. சோ இதுல வந்து ஒரு கம்ப்ரைசஸ் ஆஃப் 10 கண்ட்ரிஸ் உள்ள இருக்கிறாங்க, ஓகேங்களா. அந்த ஏசியன் அப்படின்றது ஒரு குரூப் ஆஃப் கண்ட்ரிஸ், ஒரு 10 நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸ். இந்த ஏசியன் 10 நம்பர் ஆஃப் கண்ட்ரிஸும் இந்தியாவும் சேர்ந்து இந்த வருஷம் 5th பிசினஸ் சம்மிட் வந்து நடத்திருக்காங்க. அது எங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலாலம்பூர்ல நடந்திருக்கு, ஓகேங்களா. சோ ஏசியன் அண்ட் இந்தியாவோட பிசினஸ் சம்மிட், அது 5th சம்மிட் எங்க நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா, கோலாலம்பூர்ல. சோ அட்ரஸ் பண்ணது யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா, மினிஸ்ட்ரி ஆஃப் ஸ்டேட் ஃபார் எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் இன்ஃபர்மேஷன் டெக்னாலஜி, மினிஸ்டர் நேம் வந்து ஸ்ரீ ராஜீவ் சந்திரசேகர். நடந்த பிளேஸ் வந்து கோலாலம்பூர். சோ 14th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஜிஷ்ணு பருவா. சோ இந்த ஜிஷ்ணு பருவா அப்படின்றவங்க வந்து நியூ சேர்பர்சனா சிஇஆர்சிக்கு அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாங்க. இந்த சிஇஆர்சி அப்படின்றது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், ஓகேங்களா. சென்ட்ரல் எலக்ட்ரிசிட்டி ரெகுலேட்டரி கமிஷன், இந்த சிஇஆர்சியோட நியூ சேர்பர்சனா ஜிஷ்ணு பருவா வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாங்க, ஓகேங்களா. சோ 15th நியூஸ் ஒரு நடா ரிலேட்டட் நியூஸ். சோ இது நடா பத்தி நம்ம ஆல்ரெடி கூட பார்த்திருந்தோம். என்ஏடிஏன்னு சொல்லுவாங்க, நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. இந்த ஆன்டி டோப்பிங் ஏஜென்சியும் இப்ப ரீசெண்டா ஒரு நியூஸ் பார்த்திருந்தோம், என்சிஆர்டியும் சேர்ந்து கூட ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. சோ அவங்க எதுக்காக சைன் பண்ணியிருந்தாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா, ஸ்கூல் லெவல்ல டீச்சர்ஸ் அண்ட் ஸ்டூடெண்ட்ஸ் கிட்ட வந்து ஸ்போர்ட்ஸ் லெவல் எஜுகேஷனை வந்து ஸ்ட்ரென்தன் பண்ணணும் அப்படின்றதுக்காக ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போவும் அதே ஒரு ரிலேட்டட் நியூஸ் தான். என்ஏடிஏன்றது நேஷனல் ஆன்டி டோப்பிங் ஏஜென்சி. நம்மளோட இந்தியாவோட ஒரு டாப் ட்ரிப்பிள் ஜம்பர் பிளேயர், ஸோ அத்லெட் ஐஸ்வர்யா பாபு அப்படின்றவங்க வந்து தடை செய்யப்பட்ட ஒரு ப்ராஹிபிட்டட் அனபாலிக் ஸ்டீராய்டை வந்து யூஸ் பண்ணதுனால 4 இயர்ஸ்க்கு வந்து அவங்க வந்து பேன் பண்ணியிருக்கிறாங்க. ஐஸ்வர்யா பாபு அப்படின்ற ட்ரிபிள் ஜம்பரை வந்து பேன் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா. சோ 16th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யுனைடெட் ஸ்டேட்ஸும் இந்தியாவும் ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்காக அப்படின்னு பாத்தீங்கன்னா, செமி கண்டக்டர்ஸ், அந்த சிப்புன்னு சொல்லுவாங்க இல்லையா, அந்த செமி கண்டக்டர்ஸ் ரிலேட்டடா இந்தியாவும் யூஎஸும் சேர்ந்து ஒரு எம்ஓயு சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சைன் பண்ணது மட்டும் இல்லாம இன்வெஸ்ட்மெண்ட் வந்து ரெண்டு பேரும் சேர்ந்து ஒரு கோஆர்டினேட் பண்ணி ஒரு இன்வெஸ்ட்மெண்ட்டும், அதே மாதிரி பிரைவேட் இன்வெஸ்ட்மெண்ட்டையும் நிறைய வந்து உள்ள கொண்டு வரணும் அப்படின்னு நிறைய பாலிசிஸ் இன்ட்ரோ கொடுக்குறாங்க, ஓகேங்களா. ஸோ இம்பார்ட்டன்ட் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, யூஎஸும் இந்தியாவும் ஒரு எம்ஓயு செமி கண்டக்டர்ஸ்க்காக சைன் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ 17th நியூஸ் என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா, இப்ப இதுக்கு முன்னால ஒரு நியூஸ் பார்த்தோம், இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல ஒரு ஃபர்ஸ்ட் உமன் ஆபீசர் வந்து கமாண்டா அப்பாயின்மெண்ட் வாங்கியிருக்கிறாங்க. அவங்க வந்து சாலிஷா தாமி அப்படின்னு சொன்னோம். சோ அதே மாதிரி இது வந்து ஆர்மியில, சோ ஆர்மிலையும் ஒரு ஃபர்ஸ்டா ஒரு உமன் கமாண்ட் அப்பாயின்மெண்ட் ஆயிருக்கிறாங்க. சோ சைனா பார்டர் நியரா. சோ அவங்க பேர் வந்து கர்னல் கீதா ராணா, ஓகேங்களா. சோ கர்னல் கீதா ராணா ஃபர்ஸ்ட் விமன் டு கமாண்ட் இஎம்இ யூனிட் நியர் சைனா பார்டர். இதுல இஎம்இ அப்படின்றது எலக்ட்ரானிக்ஸ் அண்ட் மெக்கானிக்கல் இன்ஜினியர்ஸ், ஓகேங்களா. சோ அந்த கார்போட கமாண்ட வந்து இவங்க வந்து அப்பாயிண்ட் ஆயிருக்கிறாங்க. நேம் வந்து கர்னல் கீதா ராணா. சோ இந்த விமன்ஸ் டேக்கு அப்புறம் இந்த மாதிரி விமன் ரிலேட்டட் நிறைய வந்து அப்பாயின்மெண்ட்ஸ் நடந்துட்டு இருக்கு. சோ இவங்களும் ஃபர்ஸ்ட் விமன் கமாண்ட் இன் ஆர்மி. சோ நேம் வந்து கர்னல் கீதா ராணா. அதே மாதிரி அவங்க இந்தியன் ஏர்ஃபோர்ஸ்ல அப்பாயிண்ட் ஆனவங்க வந்து சாலிசா தாமி, ஓகேங்களா.